வணக்கம் மேக்ஸ். 11th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் ரீட் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். டு ட்ராவல் ஃப்ரம் எ பிளேஸ் ஏ டு பிளேஸ் பி, அதாவது ஏ இதுக்கு ஒரு ட்ராயிங் நம்ம போட்டாகணும். ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு பாருங்கள். தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் பஸ் ரூட்ஸ், ரெண்டு பஸ் ரூட்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து நான் பி ஒன்னு எடுக்கிறேன், அடுத்தது பி டூன்னு எடுக்கலாம். ரெண்டு பஸ் ரூட் இருக்கு, அண்ட் டூ டிஃப்ரெண்ட் ட்ரெயின் ரூட்ஸ் இருக்கு, ரெண்டு ட்ரெயின் ரூட்ஸ் இருக்கு. இது வந்து டி ஒன், இதை வந்து டி டூன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு ட்ரெயின் ரூட்ஸ். அடுத்தது அண்ட் ஃப்ரம் பிளேஸ் ஏ அண்ட் ஒன் ரூட் ஆஃப் ஏர் ஏ ஒன்னு எடுத்துக்கோம். ஏர் வரி ஃப்ளைட் வந்து ஒன்று, ஏ ஏர் ரூட் வந்து ஒன்று, ஏ ஒன்னு எடுத்துக்குவோம். இப்போ பிலேருந்து சிக்கு போகிறோம், ஃப்ரம் பிளேஸ் பி டு சி, சிக்கு ஒரு ரிப்போர்ட் போட்டுச்சுக்கலாம். இப்போ பிலேருந்து சிக்கு எப்படி போகிறோம்னா, ஒன் பஸ் ரூட்டு பி ஒன் டேஷ், இங்கேருந்து ஒரு பஸ் ரூட் இருக்குது பி ஒன் டேஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. டூ டிஃப்ரெண்ட் ட்ரெயின் ரூட்ஸ், ரெண்டு ட்ரெயின் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது டி ஒன் டேஷ் இன்னொன்று டி டூ டேஷ். ஓகே, ஒன் ரூட் ஏர் ரூட்டு, ஒரு ஏர் ரூட்டும் இருக்குது, அப்போ இது வந்து ஏ ஒன் டேஷ், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான், கொஸ்டின் பார்த்தா தான் பயமாக இருக்கும், மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஸ்டின் என்ன கொடுத்தா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் கம்யூட்டிங் ஃப்ரம் பிளேஸ் ஏ டு சி வயா பிளேஸ் பி வித்தவுட் யூஸிங் சிமிலர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதாவது ஏலேருந்து நம்ம சிக்கு போகணும், பட் வயா வழி வந்து பி வழியாக தான் போகணும். இங்கேருந்து போகிறது இங்கே பிக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரூட்டை டிரான்ஸ்போர்ட்டை பிலேருந்து சிக்கு போக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் கண்டிஷன். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பஸ் ரூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பஸ் ரூட் எத்தனை இருக்குது, ரெண்டு இருக்குது இல்லையா, டூ இருக்குது. இது போச்சுன்னா இங்கேருந்து நான் போனால் இங்கே பஸ்ஸில் பிக்கு போயிட்டு பி வழி பியில் பஸ்ஸில் போகக்கூடாது, அப்போ ட்ரெயினில் போகலாம், ஏர் பஸ்ஸில் போகலாம். அப்போ டி ஒன் டி டூ, திஸ் இஸ் ஒன் டூ த்ரீ, மூணு வழி இருக்குது. ப்ளஸ் ட்ரெயினை சூஸ் பண்ணுறேன், ட்ரெயின் எத்தனை இருக்குது, டூ இருக்குது. இங்கேருந்து ட்ரெயினில் போயிட்டு அப்புறம் இங்கே ட்ரெயினில் போகக்கூடாது, அப்போ இங்கே என்ன இருக்குது, அதை விட்டால் ஒரு பஸ் இருக்குது, ஒரு ஏர், அப்போ இது ஒரு ரெண்டு. அடுத்தது ஏர் பஸ், ஏர் ஃப்ளைட் இது பண்ண அது அங்கேருந்து இங்கே போகும்போது இந்த வழியாக மட்டும் நான் போக முடியாது, மீதி மூணு வழி இருக்குது. சரி, ஒன் இன்ட்டு த்ரீ, ஒன்று தானே இருக்குது இங்கே ஏர், தட்ஸ் ஆல். இப்போ டூ த்ரீ சார் சிக்ஸு, ப்ளஸ் டூ டூ சார் ஃபோர், ப்ளஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீ, சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டீன். இதுதான் இவ்வளோ தான் சிமிலர் மோட், இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இத்தனை வழிகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 11. ஹவு மெனி நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ஒன் அண்ட் தௌசண்ட் பூத் இன்க்ளூசிவ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் வந்து சேர்ந்துருக்குல்ல, டென் ஒன்னும் தௌசண்டும் உண்டு, அப்போ தௌசண்ட். விச் ஆர் டிவிசிபிள் நெய்தர் பை டூ நார் ஃபைவ். ஃபஸ்ட்டு டிவிசிபிள் பை டூ எடுப்போம், டிவிசிபிள் பை டூ அப்படி எடுத்தோன்னா, இப்போ நம்மளோட நம்பர்ஸ் என்ன இருக்கும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இல்லையா, இப்போ த்ரீ டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூவால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் ஜீரோ ஆகும், போயிடும், டூ போயிடும், ஃபோர் போயிடும், சிக்ஸ் போயிடும், எயிட் போயிடும், எத்தனை போச்சு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் இருக்குது இல்லையா, இது எல்லாமே போயாச்சு. இப்போ இங்கே வந்து லாஸ்ட் டிஜிட்டில் வந்து ஃபைவ் தான் வர முடியும், இந்த நம்பர்ஸு, இந்த ஃபைவ் நம்பர்ஸ் மட்டும்தான் இங்கே வர முடியும், டூவால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ். இப்போ இங்கே வந்து ரெப்பிடேஷன் உண்டு, ஸோ மீதி இருக்கிற பத்தும் இங்கே வந்துடும், இங்கேயும் டென்னும் வந்துடும். அப்போ தட் இஸ் டென் டென்ஸாக ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட். அடுத்தது டிவிசிபிள் பை ஃபைவ், ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரியே த்ரீ டிஜிட்ஸ் போட்டுக்கோங்க. ஃபைவ்னா என்ன வரும், ஜீரோவும் ஃபைவ் மட்டும் வரும் இல்லையா, அந்த ஜீரோவும் ஃபைவ் மட்டும் வரும், அப்போ இங்கே டூ வந்துடும். இங்கேயும் ரெப்பிடேஷன் உண்டு, ஸோ மீதி டென் இருக்கும், இங்கேயும் டென் இருக்கலாம். டென் டென் சார் ஹண்ட்ரட், இது டூ ஹண்ட்ரட். இது வந்து நான் என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன், நெய்தர்னு கொடுத்துருக்காங்களே, நெய்தர் நார், அப்போ இது என் ஆஃப் பி. இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன, டூ ஃபைவ் சார் டென். அப்போ நம்ம அதுவும் அங்கே உள்ளே இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளியில் எடுக்கணும்ல, அப்போ டிவிசிபிள் பை டென் எடுத்துக்கணும். டென்னு எடுத்தோன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, என்னது, ஜீரோ மட்டும்தான் வரணும், அப்போ ஒன்று.
மீதி இங்கே டென்னும் வரலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட். இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ இங்கே என்ன பண்ணோம், ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் டூ ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட், செவன் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்பர்ஸ் டிவிசிபிள் நெய்தர் பை டூ நார் பை ஃபைவ். இப்போ நமக்கு டோட்டல் என்னன்னு எடுத்திருக்கோம், தௌசண்ட். அப்போ என்ன பண்ணணும், தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரடை மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட். திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் டுவெல். ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் லோட்டஸ் இஃப் த வேர்ட் எய்தர் ஸ்டார்ட் வித் எல் ஆர் எண்ட் வித் எஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸ்டார்டிங் வந்து எல்லும் எண்டிங் வந்து எஸ்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு லோட்டஸ்ன்ற வேர்டு எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதை முதல்ல அதை முடிப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டார்ட் வந்து எல், எல்ன்றது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ லோட்டஸ்க்கு மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ஃபைவ் லெட்டர்ஸ். அப்போ ஃபைவ் பாக்ஸ் போடணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இப்போ ஸ்டார்டிங் எல், அப்போ இது ஒன்று தான் வரும் இல்லையா, ஒன்று தான் வரும். இதில் வந்து எல்லில் வந்து ஒன்று போச்சுன்னா மீதி எத்தனை இருக்குது, ஃபோர் இருக்குது இல்லையா. இப்போ இங்கே ஃபோர் போகும், ஃபோருக்கு ஃபோரில் ஃபோர் போச்சுன்னா மீதி ஒன்று போச்சுன்னா அதில் த்ரீ இருக்கும், அதில் ஒன்று போச்சுன்னா டூ இருக்கும், அதில் ஒன்று போச்சுன்னா ஒன் இருக்கும். ஃபோர் த்ரீ சார் டுவெல், டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர். இது நம்ம என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது எண்டு வித் எஸ், இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த இதில் பாருங்கள் அதே மாதிரியே அஞ்சு லெட்டர் போட்டுக்கலாம், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இங்கே எண்டு வந்து எஸ் போட்டாச்சு, அப்போ இது ஒரு டைம் தான் வரும் இல்லையா. அப்போது இதுக்கப்புறம் ஒன்று குறைஞ்சிச்சின்னா இங்கே ஃபோர் வரும், இங்கே த்ரீ வரும், இங்கே டூ வரும், ஒன் வரும், ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே போகும் இல்லையா. இப்போ இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் தான் வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி. இப்போது ஸ்டார்டிங் வித் எல் அண்ட் எண்ட் வித் எஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரியே ஃபைவ் போட்டுக்கோங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர். இங்கே எல் எடுத்துக்கிறோம், இங்கே எஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இது ஒரு டைம், இது ஒரு டைம் தான் வரும். இப்போ ரெண்டு லெட்டர் போச்சு, ஃபைவ்ல ரெண்டு லெட்டர் போச்சுன்னா மீதி த்ரீ லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் டூ லெட்டர்ஸ், அப்புறம் ஒன் லெட்டர் தான் இருக்கும். த்ரீ டூ சார் சிக்ஸ். திஸ் இஸ் என் ஆஃப் சி. ஓகே, இப்போ என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் பிளஸ் என் ஆஃப் சி. ஓகே ஓகே, திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா என் ஆஃப் சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ், டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட், ஃபார்ட்டி எயிட்டில் சிக்ஸ் போச்சுன்னா ஃபார்ட்டி டூ. ஓகே ஓகே, செகண்ட் வந்து நெய்தர் ஸ்டார்ட் வித் எல் நார் எண்ட் வித் எஸ். நெய்தர் நார் அப்படின்னா டோட்டல் வேணும், டோட்டல்லேருந்து எய்தர் ஆரை நம்ம மைனஸ் பண்ணணும் சரியா. இப்போ டோட்டல்னால் என்னது, எல் லோட்டஸ்னால் அஞ்சு வேர்ட் அஞ்சு லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த அஞ்சு லெட்டருமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, இங்கே தான் எல்லு அங்கே தான் எஸ்ஸுன்றது கிடையாது, மொத்தம் ஃபைவ், இதுக்கு ஃபைவ் போயிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும், மீதி ஃபோர் இருக்கும். இந்த இடத்துல அதை விட்டால் த்ரீ, அப்புறம் டூ, அப்புறம் ஒன். ஃபைவ் ஃபோர் சார் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸு, டுவெண்ட்டி இன்ட்டு சிக்ஸு ஒன் டுவெண்ட்டியா, ஒன் டுவெண்ட்டி. ஸோ இப்போ நான் டோட்டல் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், டோட்டல் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி. தேர் ஃபோர் நெய்தர் நார் வேணும்னா டோட்டல் வந்து ஒன் டுவெண்ட்டி, அதில் எய்தர் ஆர் வந்து நமக்கு ஃபார்ட்டி டூ, தட் இஸ் ஈக்குவல் டு செவன்டி எயிட். தட்ஸ் ஆல். ஓகே, கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன். ரொம்ப சிம்பிள் சம். கவுண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் சிக்ஸ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின்ஸ் ஹேவிங் சிக்ஸ் சாய்ஸஸ். நமக்கு தெரியும் அப்போ எத்தனை சிக்ஸ் சாய்ஸஸ், ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் சிக்ஸ் சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஆறு கொஸ்டினுக்கும் நாலு நாலு சாய்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பவர் சிக்ஸ். ஓகே, இன் ஹவு மெனி வேஸ் டென் பிஜிஎன்ஸ் கேன் பி பிளேஸ்ட் இன் த்ரீ டிஃப்ரெண்ட் பிஜிஎன் ஹோல்ஸ், எத்தனை வேஸில் அது போக முடியும். த்ரீ பவர்
எத்தனை ஹோல்ஸ் 10 பிஜியன்ஸ் இல்லையா 3 பவர் 10. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் 12 டிஸ்டிங்க்ட் ப்ரைஸஸ் டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பவர் 12. அவ்வளோதான், இது சிம்பிள் சம் தான். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.